हाय फ्रेंड्स वेलकम टू तमिलनोर यूट्यूब चैनल इनकी नम्बर वीडियो में पाकपोना शिवगंगे मावट रेवन्यू डिपार्टमेंट वो अलव उदवियाल वे वो कटा वीडियो नम्बर क्लियर पाकपो अद नम्बर चेनल सब्सक्रेबा सब्सक्रेबा बेल ईक क्लिक पड़ी अब पड़े वीडियो उड़न वह सर अब मट वीडियो मुलसा पाता ना सल वह विषय क्लियर आना वीडियो मुलसा पांग यार स्किपी ओके वीडियो को சிவகங்கை மாவட்ட வருவாய் ஆலைகளை வந்து காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடத்தை வந்து நிரப்புவதற்காக ஒரு வந்து ஒரு அறிவிக்கை விட்டுருக்காங்க. என்னைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/9/2020 அன்னைக்கு வந்திருக்கு. அதை பற்றி இப்போ கிளியராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க. அதுக்கு எத்தனை வேக்கன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா 45 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து என்ன தகுதி வேணும், என்ன கல்வி தகுதி வேணும்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போகிறோம், நீங்கள் எலிஜிபிள். இதுக்கு வயது பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது வந்து 1/7/2020 அன்றைக்கி வந்து குறைந்தபட்சமாக உங்களுக்கு 18 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு பார்த்திங்கன்னா 1/7/2020 அன்றைக்கி பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் ஓசி கெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 30 வயது இருக்கணும். பிற்படுத்தப்பட்ட ஒரு பிசி மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு எம்பிசி அதுக்கு பார்த்திங்கன்னா 32 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிசிஎம் கேஸ்ட்டுக்கு வந்து 32 வயது அதிகபட்ச வயதாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 35 வயது தான் என்னென்னா அதிகபட்ச வயதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அதுக்கான மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா அதோட நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பிலேருந்து 10 ஆண்டுகள் வரை வந்து என்ன பண்ணலான்னா உங்களோட வயது வரம்பு வந்து சலுகை வந்து தரப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்திற்கு வந்து வயது வரம்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆதரவற்ற விதவைக்கு பார்த்திங்கன்னா 35 வயது சொல்லியிருக்காங்க. அனைத்து வகுப்புலையும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் வந்து குறைந்தபட்ச பொதுக்கல்வியை வந்து காட்டிலும் அதிகமான கல்வித் தொகுதியை பெற்றிருப்பின் வந்து உச்ச வயது வரம்பு வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுக்குற அந்த 8ஆம் வகுப்பு தேர்ச்சி வந்து நீங்கள் என்ன அதிகப்படியான கல்வி 8ஆம் வகுப்பு மேலே படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த வயது வரம்பு அதிகபட்ச வயது வரம்பு வந்து கிடையாது. அதனால் வந்து அதை கிளியராக புரிஞ்சிக்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இனர் சுழற்சி எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து முன்னுரிமை பெற்றவருக்கு பார்ப்போம். முன்னுரிமை பெற்றவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 வேக்கன்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 45 வேக்கன்சியில் 10 வேக்கன்சி வந்து முன்னுரிமை பெற்றவருக்கு வந்து வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதில் முன்னுரிமை பெற்றவருக்கு வந்து பொதுப்பிரிவினர் ஜென்ரல் கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 3 வேக்கண்ட் இருக்குது. அப்புறம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி அந்த ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. அப்புறம் எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பொதுப்பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 வேக்கன்சி இருக்குது. அடுத்து பழங்குடியினர் பொதுப்பிரிவினருக்கு வந்து 1 வேக்கண்ட் இருக்குது. அப்புறம் எஸ்சி கேஸ்ட்டு ஆதி திராவிடருக்கு பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. அடுத்தது முன்னுரிமை அற்றவர் மொத்தம் 35 வேக்கன்சி வந்து முன்னுரிமை அற்றவருக்கு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பொதுப்பிரிவினர் ஜென்ரல் கேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 6 வேக்கண்ட் இருக்குது. பொதுப்பிரிவினர் பெண்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி இருக்குது. பிற்படுத்தப்பட்ட ஒரு முஸ்லீம் பெண்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. அப்புறம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பொதுப்பிரிவினருக்கு வந்து பிசி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சி இருக்குது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பொதுப்பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி இருக்குது. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பெண்களுக்கான ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி இருக்குது. ஆதி திராவிடர் பொதுப்பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி. அதே ஆதி திராவிடர் பெண்களுக்காக 2 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது ஆதி திராவிடர் அருந்ததியினர் அது எஸ்சிஏன்னு சொல்லுவாங்க, அந்த இதுக்கு வந்து 1 வேக்கன்சி இருக்குது. அப்புறம் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்கன்னா 3 வேக்கன்சி இருக்குது. இந்த முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து அப்ளை பண்ணலை அப்படின்னா இந்த வேக்கன்சி வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து சமமாக பகிர்ந்தளிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அதையும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுங்க. சரி, இதுக்கு நான் எலிஜிபிள் எவ்வளோ சேலரி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே மேட்ரிக்ஸ் படி லெவல் 1 படி உங்களுக்கு மினிமம் சேலரி பார்த்திங்கன்னா 15,700 தந்துருவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50,000 வரலையும் வாங்கலாம் அந்த சேலரி. இந்த 15,700லேருந்து மேக்ஸிமம் 50,000 வரலையும் எப்படி வாங்கலான்னா உங்கள் கல்வி தகுதியை நிர்ணயித்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பே மேட்ரிக்ஸ் லெவல் 1 படி உங்களுக்கு இந்த சேலரி வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ லாஸ்ட்டு தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/10/2020 மாலை 5:45 வரையில என்ன பண்ணலான்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம்.
இந்த டைமுக்குள்ளே வர்ற அப்ளிகேஷன் மட்டுமே தான் என்ன பண்ணுவாங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் வர்ற அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. அது மூலம் கிளியராக புரிஞ்சிக்கங்க. சரி, இதுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணணும்னா நீங்கள் வந்து போஸ்டல்லையோ இல்லை இமெயில் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலயமா அனுப்புறதோட போஸ்டல் அனுப்புறது தான் பெஸ்ட்டு. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் நான் வந்து ஃபில் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சிவகங்கை. இந்த அட்ரஸ் வந்து இந்த பிடிஎஃபோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மும் அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதுக்கு வந்து விண்ணப்பதாரரை வந்து சமீபத்தில் வந்து புகைப்படத்துடன் கீழ் காணும் விண்ணப்ப படிவத்தை வந்து பூர்த்தி செய்து உரிய சான்றிதழ் நகலுடன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அவர்களுக்கு வந்து தபால் மூலயமாகவோ இல்லை இணையதள முகவரி மூலயமாகவோ அனுப்பி வைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு தேதி 12/10/2020. சரி, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து நம்ம இணைச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட கல்வி தொகுதி சான்றிதழ், உங்களோட ஜாதி சான்றிதழ், அப்புறம் இருப்பிட சான்றிதழ், ஆதார் கார்டு, அப்புறம் வந்து ஓட்டர் ஐடி, இது மாதிரி வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணால் நகலை வந்து நீங்கள் இதோட இணைச்சி அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து மாதிரி படிவம் வந்து கொடுத்துருக்காங்க, மாதிரியான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரைட் சைட் கார்னரில் டாப் கார்னரில் வந்து என்ன பண்ணலாம்னா ஒட்டிடணும். ஒட்டிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி படிவத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா டைப் படித்தோ இல்லை நீங்கள் கையால் எழுதியோ பாக்ஸ் போட்டு நீங்கள் இது மாதிரி ஒரு ஏ4 சீட்டில் எழுதி நீங்கள் இதை ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மாக நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பேரில் வந்து உங்கள் பெயர் போட்டுடணும், கீழே தகப்பனார் பெயர் அதில் உங்கள் பெயர் போட்டுக்கணும், தகப்பனார் பெயரை போட்டுக்கணும், அப்புறம் இருப்பிட முகவரி, அந்த இருப்பிட முகவரியில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் போட்டுக்கணும். அடுத்து கைபேசி எண்ணில் வந்து உங்கள் மொபைல், அப்புறம் கல்வி தகுதி வந்து சான்றுடன் கேட்டிருக்கு, அதை நீங்கள் கொடுத்துருங்க. இது மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே உங்களோட சைன் போட்டுவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் இணைச்சி அனுப்பணும். என்றைக்கு லாஸ்ட் தேதினு பார்த்தீங்கன்னா 12/10/2020, அதை பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் புதிய வேலைவாய்ப்பு செய்திகளை வந்து தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழகம் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியப்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.